செய்தவருக்கு தட்டாமல் பலன் தந்த ராகவேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆறாம் பாகத்தின் கடைசி அத்தியாயங்களில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில அத்தியாயங்களுடன் இந்நூல் நிறைவு பெறும். ஆனால் நூல் வெளியான ஒரு மாதம் கழித்து ஏழாம் பாகத்திற்கான பயணம் துவங்கிவிடும். ஆண்டு கணக்கில் பயணம் செய்வதும் அது தொடர்பாய் பலரிடம் விவாதிப்பதும் ஒரு பாங்கு என்றால், ஆறு மாத காலங்கள் தொடர்ச்சியாய் இரவு பகலாய் அமர்ந்து எழுதுவது என்பது இன்னொரு வகையான ஆன்ம சுகம். பெரும்பாலும் இரவு நேரங்களில் எழுதினாலும் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழலிலும் சுற்றுப்புறத்தை மறந்து என்னால் எழுதிட இயலும். இந்நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஸ்ரீ கே லக்ஷ்மண் அவர்கள் கூட தாமும் வெகுநேரம் இரவில் எழுதுவதையும் அப்போது ஒரு சக்தியை உணர்வதையும் என்னிடம் அடிக்கடி கூறுவார்கள். அப்படி ஒரு நாள் தொலைபேசியில் பேசும்போது வேறொரு செய்தியையும் கூறினார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முதல் பாகத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்ததிலிருந்தே ஸ்ரீ பத்மநாபன் என்பவரை பற்றி தாம் கையால் எழுதுவதை அவர் இலவசமாய் டைப் செய்து தருவது பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்டவரை பற்றி என்னிடம் ஒரு சம்பவத்தை கூறி இதை கூட உமது நூலில் சேர்க்கலாம் என்றார். எமது மொழிபெயர்ப்பு ஆசிரியரான நீங்களே உடனிருந்து கண்டு வருவதால் நான் அவசியம் அதை சேர்க்கிறேன். ஆனாலும் அவர்களிடமிருந்து ஆதாரபூர்வமாக ஒரு கடிதம் எனக்கு தேவை என்றதும் அவரும் சரி என்றார். பின்னர் திரு பத்மநாபனின் துணைவியார் ஸ்ரீமதி ஜானகி பத்மநாபன் அவர்கள் எனக்கு அனுப்பி வைத்த கடிதத்தை படித்து, குருராஜா, உனது மகிமைகளுக்குத்தான் எத்துணை முகங்கள் என்று திரும்ப திரும்ப என்னுள் கூறிக்கொண்டே இருந்தேன். அப்படிப்பட்ட அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை இங்கே நான் விளக்குகிறேன். 1994 திரு பத்மநாபன் ஒரு தனியார் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்ததோடு வீட்டிலும் தனியாக ஜாப் டைப்பிங் செய்து கொண்டிருந்தார். அவரின் மனைவி திருமதி ஜானகி ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். பத்மநாபன் ஜானகி தம்பதியருக்கு லக்ஷ்மி நரசிம்மன் என்றொரு மகன், அனுராதா என்றொரு மகள். மகன் லக்ஷ்மி நரசிம்மன் அந்த ஆண்டு 1994 அந்த ஆண்டுதான் பிகாம் பட்டப்படிப்பை முடித்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி மேல் படிப்பிற்காக ஒரு ஆடிட்டரிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கையில்தான் ஸ்ரீ கே லக்ஷ்மண் திரு பத்மநாபன் வீட்டிற்கு சென்று சில கடிதங்களை தட்டச்சு செய்து வந்து கொண்டிருந்தார். பத்மநாபனின் நேர்த்தியான பணியினை கண்டு 1994 ஜூன் ஜூலை மாதத்தில் தாம் மொழிபெயர்த்திருந்த ஸ்ரீ ராகவேந்திரா த செயின்ட் ஆஃப் மந்த்ராலயா என்னும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முதல் பாகத்தின் கைப்பிரதியேட்டை தந்து தட்டச்சு செய்து தர சொல்லியிருந்தார். மாத கணக்கில் சுமார் 500 மேலாக தினமும் அலுவலகம் முடிந்து வந்து மாலையிலும் இரவிலும் தட்டச்சு செய்து திரு லக்ஷ்மணிடம் தந்தபோது தொகை எவ்வளவு தர வேண்டும் என கேட்டபோது ஏதும் வேண்டாம் என்றிருக்கிறார் பத்மநாபன். ஸ்ரீ ராகவேந்திரர் மீது எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே மிகுந்த ஈடுபாடு இருந்ததனால்தான் இப்பணியை பயபக்தியுடன் செய்தேன். இதை போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது கூட என்னுடைய பாக்கியம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். மேலும் அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இப்பணியை செய்து கொண்டிருக்கும் போது எங்கள் குடும்பம் முழுமைக்கும் கிடைத்தது. ஆம், என் மகன் மாலை நேர கல்லூரியில் படித்து கொண்டே காலை நேரத்தில் NIIT ஆனர்ஸ் டிப்ளமோ இன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்து ரெண்டிலும் நல்ல மதிப்பெண் பெற்றான். இந்த நூலை டைப் செய்து கொண்டிருந்த 2-3 NIIT வேலைக்கான விளம்பரம் செய்தித்தாளில் வந்தது. விண்ணப்பித்தான். வேலை கிடைத்ததா, கிடைக்காமலா? அதற்குள் இன்னொன்றும் சொல்ல வேண்டும். என் மனைவி நெடுநாளாய் விருப்ப ஓய்வு பெற வேண்டும் என முடிவெடுத்து 24/10/1994 அன்று மந்த்ராலய மகானை வேண்டிக் கொண்டு விண்ணப்பம் செய்தார். இதில் அதிசயம் என்னவென்றால், எந்த தேதியில் என் மனைவி விருப்ப ஓய்விற்கு விண்ணப்பித்தாரோ அதே தேதியில் என் மகனுக்கு வேலைக்கான ஆர்டரும் கிடைத்தது. என் மனைவிக்கும் 3 கழித்து 31/1/1995 அன்று 24 பணியிலிருந்து விருப்ப ஓய்வும் கிடைத்தது. இதன் பின்னர் திரு பத்மநாபன் 1999 ஆங்கில 2 தட்டச்சு செய்ய துவங்கினார். அந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியாய் 2 நடைபெற்றன அவர்கள் குடும்பத்தில். மகள் அனுராதாவிற்கும் அமெரிக்காவில் கார்கள் உற்பத்தியில் பிரசித்தி பெற்ற மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனத்தில் நல்ல பதவியில் இருந்த திரு நாராயணனுக்கும் 13/9/1999 சிறப்பாக திருமணம் நடந்தது. அனுராதாவும் கணவருடன் 22
1999 அன்று அமெரிக்காவிற்கு பயணமானார். மகளுக்கு திருமணமான 40வது நாளில் மகன் லக்ஷ்மி நரசிம்மனுக்கும் ஆர்த்திக்கும் 24/10/1999 விமரிசையாய் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்து சரியாய் ஒரு வாரத்தில், அதாவது 31/10/1999 அமெரிக்காவில் மிகவும் புகழ்பெற்ற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டிய ஆனந்தமும் தொடர்ந்தது. அதனால் லக்ஷ்மி நரசிம்மன் 28/10/1999 அமெரிக்கா செல்ல, துணைவி ஆரத்தி 28/11/1999 அன்று பின்தொடர்ந்து அமெரிக்கா சென்றார். இரண்டு திருமணங்களும் 40 நாள் இடைவெளியில் அமைந்தும் மகனுக்கும் அமெரிக்காவிலேயே வேலை கிடைத்த மகிழ்ச்சி எல்லாம் ஒரு புறம் இருக்கையில், இவர்கள் பணம் முதலீடு செய்திருந்த நிதி நிறுவனத்திலிருந்து திருமணத்தின் போது பணம் எடுக்க இயலாத இக்கட்டிலும் குருராஜரை வேண்ட இரு மனங்களும் நன்கு நடைபெற்றன. இரண்டாம் பாகத்தை தட்டச்சு செய்ததனால் இவர்களின் மனங்களும் மகிழ்வெய்தின. பின்னர் 2001 மூன்றாம் பாகத்தை டைப் செய்ய ஆரம்பித்தார். 18/4/2001 மகன் லக்ஷ்மி நரசிம்மன் ஆர்த்தி தம்பதியருக்கு அமிர்தா என்னும் அழகான பெண் குழந்தை ஜனனமாயிற்று. ஆனால் அதே ஏப்ரல் மாதத்தில் மகள் அனுராதாவிற்கு ஒரு சோதனையும் ஏற்பட்டது. அப்போது அனுராதா நியூயார்க் நகரில் கணவருடன் வசித்து வந்தார். கருவுற்று 6 மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் திடீரென வலி உண்டாகியது. அதனால் அருகில் இருந்த மருத்துவமனையில் பரபரப்புடன் சேர்க்கப்பட்டார். அநேகமாக குழந்தை இன்னும் 2-3 நாட்களில் பிறந்துவிடும் சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் அப்படி பிறந்தால் நுரையீரல் கூட சரியான அளவில் தோன்றியிருக்காது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். குழந்தையை வளர்ப்பது ரொம்பவும் சிரமமாக இருக்கும் என்று அனுராதாவை பரிசோதித்த டாக்டர்கள் சொல்லிக்கொண்டே போக, அனுராதாவின் மனம் குருராஜரையே கெட்டியாக பற்றி கொண்டது. அனுராதாவிற்கு வலுவான மருந்து கொடுத்ததும், குருராஜா, உன் அருளால் என் மனதுக்கு ஏற்றபடி நல்ல இடத்தில் வாழ்க்கை கிடைத்தது. என் குழந்தையையும் நல்லபடியாய் பிறக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆண் குழந்தையாய் பிறந்தால் உன் பெயரையே வைத்து நாளெல்லாம் ஆசை தீர அழைக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த போதே அரைக்குறை தூக்கம் கவ்வி பிடித்தது. அன்றிரவு கனவின் அல்ல, அரைக்குறை தூக்க நிஜத்தில் மருத்துவர்கள் அணியும் வெள்ளை கோட் அணிந்தபடி குருராஜரின் முக சாயலில் ஒருவர் அனுராதாவின் அருகில் வந்து அமர்ந்து வாஞ்சையுடன் தலையை தொட்டு வயிற்றை தடவி, இப்போது வலி சரியாகிவிட்டதா என்று கேட்பதை போல் இருந்ததும் சட்டென்று கண் விழித்தார் அனுராதா. சுற்றுமுற்றும் பார்த்தார், அங்கே யாரும் இல்லை. அப்போது இப்போது வந்து வயிற்றை தடவியது யார் என்று நினைக்கையிலேயே வயிற்றில் வலி ஏதும் இல்லாது முற்றிலும் நீங்கி இருப்பதை உணர்ந்த அனுராதாவிற்கு ஆச்சரியமான ஆச்சரியம். குருராஜா, நீ எங்கோ மந்திராலயத்தில் இருக்கிறாய், நான் எங்கோ நியூயார்க்கில் இருக்கிறேன். நான் அழைத்ததும் ஓடோடி வந்து என் பிணி தீர்த்தாயே குருராஜா என்று கண்களில் நீர் மல்க நினைத்தார் அனுராதா. நமக்கு வேண்டுமானால் மந்திராலயமும் அமெரிக்காவும் தூரமாயிருக்கலாம், ஆனால் குருராஜர் அடுத்த நொடியே சென்று காத்தருள்வதெல்லாம் வாடிக்கைதானே. இதே போல் அமெரிக்கா சென்று அன்வாரி மாதவராவை பிழைக்க மாட்டார் என்று பிணவரையில் தள்ளிய மாதவராவை காத்ததையெல்லாம் முதல் பாகத்திலும் அடுத்தடுத்த பாகங்களில் இன்னும் பல வெளிநாடுகளில் ஸ்ரீ குருராஜர் மகிமை புரிந்ததையெல்லாம் படித்திருக்கிறோம் அல்லவா. அடுத்த நாள் காலை அனுராதாவை பரிசோதித்த டாக்டர்களுக்கு மிகவும் வியப்பாயிருந்தது. டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அனுப்பினர். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் எந்தவித சிக்கலும் இன்றி 27/5/2001 அன்று அனுராதா முழுவதும் வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான ஆண்மகவை ஈன்றெடுத்தார். முன்பே வேண்டியபடி அக்குழந்தைக்கு ராகவேந்திரன் என பெயரிட்டு மகிழ்ந்தனர். 2002 பாகத்தை தட்டச்சு செய்ய துவங்கினார் பத்மநாபன். அவர் இங்கே தட்டச்சு செய்ய செய்ய அங்கே அமெரிக்காவில் அவரது மாப்பிள்ளை நாராயணனுக்கு வெகு காலமாய் தட்டி கொண்டே வந்த கிரீன் கார்டு பரிசீலனையில் கடைசி கட்டத்திற்கு வந்தாயிற்று என்ற நல்ல தகவல் கிடைக்க பெற்றார். அதே போல் சியாட்டில் நகரில் வீடு வாங்க வேண்டும் என்று அவரது மகன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜூலையில் முடிவெடுக்க, அது 8/12/2002 குருராஜர் அருளால் புதுமனை புது புகுவிழா வைபவம் வரையில் சென்றது.
பின்னர் 2003 ஆம் ஆண்டு 5ஆம் பாகத்தை கணினியில் தட்டச்சு செய்தபோது மகனுக்கு அமெரிக்காவில் வீடாயிற்று. மாப்பிள்ளைக்கும் சொந்த வீடு வாங்கும் வழிவகைகளை காட்டு குருராஜா என்று பிரார்த்தித்தார். அவ்வாறே மாப்பிள்ளை நாராயணன் நியூஜெர்சியில் 0.91 ஏக்கர் நிலப்பரப்பில் தனி வீடு வாங்கி 22/5/2003 குடிபெயர்ந்தார். ஆனால் பாருங்கள், அடுத்த 53வது நாள் அதாவது 15/7/2003 அன்று இரவு 11 மணிக்கு மேல் கணினியில் டைப் செய்து கொண்டிருந்தார் திரு பத்மநாபன். அப்போது 11:30 மணிக்கு படார் என்று சப்தம் கேட்டது. என்னவாயிற்று என்று திடுக்கிட்டு பார்த்தபோது மேஜை கடியிலிருந்து புகையும் ஜுவாலையும் அரை அடி உயரத்திற்கு மேல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. மின்சாரம் சப்ளை செய்யும் யூபிஎஸ் கருவி வெடித்ததனால் இப்படி ஆகிவிட்டது. கொஞ்சம் தாமதித்தாலும் வீட்டில் உள்ள மின் ஒயர்களும் மின்சார சாதனங்களும் ஒரு நொடியில் எரிந்து பழுதாகி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுவிடும். அதனால் தீயை உடனே அணைக்க வேண்டும். எழுந்து சென்று மெயினை அணைப்பதற்குள் விபரீதமாகிவிட்டால் என்ன செய்வதென்று தோன்றி நினைத்த போது சட்டென்று எண்ணத்தில் ஒரு மின்னல் தோன்றியது. அதாவது யூபிஎஸ்சின் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் 5ஆம் பாகம் நூலை அவசர அவசரமாக எடுத்து ராகவேந்திரா ராகவேந்திரா என்று வேண்டி எரிந்து கொண்டிருந்த அந்த கருவியின் மேய்புறத்திலும் பக்கவாட்டிலும் லேசாக தட்டியதும் அடுத்த நொடியே யாரோ தீயை அணைத்தது போல் சடார் என்று அணைந்தது. உண்மையில் எரியும் தீயை புத்தகத்தினால் தட்டினால் புத்தகமும் சேர்ந்துதான் எரிந்திருக்க வேண்டும். ஆனால் புத்தகமே தீயை அணைத்ததோடு பெரும் சேதாரத்திலிருந்து அந்த வீட்டையே காத்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பின் ஒவ்வொரு பாகத்தையும் டைப் செய்யும் போது பத்மநாபன் குடும்பத்தாருக்கு நல்லதுதானே நடந்து வந்திருக்கிறது, ஏன் இப்போது இந்த ஆபத்து நேர வேண்டும்? இதையும் ஏற்படாமல் காத்திருக்கலாமே என்று தோன்றலாம். நல்லது ஏற்பட்டதே என்றால் அது குருராஜரின் அனுகிரகம். அதைவிட பெரிய அனுகிரகம் தீமையிலும் காப்பதுதான். பிராரப்தம் என்று வரும்போது யாராக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனால் குருராஜரின் அருளால் அதிலிருந்து சுலபமாக மீண்டு விடலாம், அதிக தாக்கம் இல்லாமல் மீண்டு விடலாம். 5ஆம் பாகத்தில் கே லக்ஷ்மணனை பற்றிய அத்தியாய இறுதியில் இனியும் நான் எழுதும் எல்லா பாகங்களையும் இவரே மொழிபெயர்க்க ஸ்ரீ குருராஜர் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து எழுதியிருந்தேன். அதோடு கூட இப்போது இன்னொரு பிரார்த்தனை. ஆமாம், நீங்கள் நினைப்பதுதான், கே லக்ஷ்மண் மொழிபெயர்க்கும் நூல்களை திரு பத்மநாபனே டைப் செய்ய வேண்டும், நான் அடுத்தடுத்து எழுதி நூல்கள் வெளிவர வேண்டும் என நீங்களும் பிரார்த்தியுங்கள். ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்பது ஒரு மகத்தான சக்தி. ஆயிரக்கணக்கானவர்களைப் போல் நானும் இதை விடுவதில்லை. முந்தைய பாகங்களில் சொன்னதை போல் நானும் எங்கு சென்றாலும் ராகவேந்திர மகிமையின் ஏதாவது ஒரு பாகத்தை கையில் எடுத்துக்கொண்டே செல்வேன். இது ஒரு கவசம், இது ஒரு பாதுகாப்பு. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலுக்குள் ஸ்ரீ ராகவேந்திரரின் வாசம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் தினந்தோறும் எனக்கு கடிதங்களும் தொலைபேசியும் வந்த வண்ணம் இருக்கும். எல்லாவற்றையும் எழுதுதல் என்பது முடியாத காரியமாதலால் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் 5ஆம் பாகம் வெளியான பின்னர் நடந்த நிகழ்வுகளை நானே சந்தித்த ஏறக்குறைய ஒரே மாதிரியான 2 நிகழ்வுகளை எழுதியிருக்கிறேன். முதல் நிகழ்வில் நம் மனம் உருண்டு விழ வாருங்கள், செல்வோம் அடுத்த அத்தியாயம்.